நாயகருடைய நல்ல ஆதரவோடு இங்கே வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதர எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் ஓ எஸ் ஆகியோருடைய பரிந்துரையோடு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசையோடு வரலாறு படைத்துக் கொண்டிருக்கின்ற யாரும் எதிர்பார்த்து வலையிலிருந்து வந்திருக்கிற சிறப்பு செய்து கொண்டிருக்கிற அனைத்து இருக்கிற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறேன். இருக்கிற அரசியல் கட்சிகளில் மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற என்பது பல தேர்தல்களில் முடிவு செய்யப்பட்டிருக்கிற தெரிய வந்திருக்கிற யதார்த்தமான உண்மை. இதிலிருந்து ஒன்று இரண்டு பேர் போயிருந்தால் அது சேதாரமாக கருதப்படுமே தவிர அணி பிரிந்தது என்று சொல்வதற்கு வார்த்தையே கிடையாது. மதுரை ஆதீன நேத்தி பேட்டி கொடுக்கும்போது தினகரனோட பேச்சுவார்த்தை நடக்குது, விரைவில் இணைவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன சார், இந்த அளவுக்கு சாத்தியம் அது? கருத்து தெரிவிக்க சுதந்திரம் உண்டு. யார் வேணாலும் யாரோட வேணாலும் கூட்டணிகள்லாம் போகலாம் வரலாம். எத்தனை பேர் போனாங்க, என்ன பண்ணாங்க, எத்தனை பேர் ஓட்டு போட போறாங்கிறத இல்ல, அவர் சொன்ன மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்குதாங்க வரப்போறாரா சேர்றதுன்னு சொன்னா எந்த காலத்திலையும் கிடையாது. ஆனால் பேச்சுவார்த்தைங்கிறது அதெல்லாம் நடக்கவே இல்லை. அப்போ அவர் சொல்கிறது பொய்ங்கிறீங்களா சார்? அவங்க தினகரன் கட்சியிலிருந்து எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க, ஏற்கனவே பல பேர் வந்துட்டாங்க. மிச்சம் இருக்கிறவங்களும் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு சுத்தமாக வந்துடுவாங்க. அப்புறம் ஏன் அவர் தினகரன் அவர் அங்கேயே இருந்து அந்த கட்சி நடத்திட்டு வந்தார்?